வெல்கம் பேக் டு த ஷோ. தி சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும். ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், ஐ திங்க் நம்ம இன்சைட் மவுத் நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன் செக்மெண்ட் ஒன்ல. ஸோ இப்போது அவுட் சைட் மவுத் அப்படின்னு சொல்லும் போது ஜாஸ் அப்படின்றது வந்து ஸ்மைலுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ ஜா கரெக்ஷன் வந்து சில பேருக்கு டபுள் சின் இருக்கலாம், இல்லை அது கொஞ்சம் ஸ்மைலை கிரம்பியாக காட்டலாம், இல்லை சீக்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கலாம், இந்த மாதிரி சில விஷயங்களாம் கரெக்ட் பண்ண முடியுமா? ஜென்ரலி வந்து சில பேர் வருவாங்க பேஷண்ட்ஸு, சிரிக்கும் போது முன்னாடி பல் ரொம்ப அதிகமாக தெரியுது. ஸோ த ப்ராப்ளம் இஸ் நாட் வித் த டீத், மேபி அவங்க மேல் தாடை கொஞ்சம் வெளியே இருக்கலாம். ஓகே. இல்லைன்னா கீழ்த்தாடை வந்து சின்னதாக இருக்கலாம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி டபுள் சின் வருது அந்த மாதிரி இருக்குன்னா, ஸோ தோஸ் கண்டிஷன்ஸ் ஆர் தேர் வென் யூ ஹாவ் அ ஷார்ட் சின். ஸோ அந்த சின் சின்னதாக ஆர் ஷார்ட் லோவர் ஜா இருக்கும்போது, ஸோ அது பார்க்கும்போது இமேஜின் திஸ் இஸ் ஜஸ்ட் கான் இன்சைட். ஸோ அவங்க ஆப்வியஸ்லி சிரிக்கும் போதே ரொம்ப ஸ்மைலில் முன்னாடி பல், ஐ மீன் மேல் பல் வந்து ரொம்ப ப்ராடாக முன்னாடியே இருக்கிற மாதிரி தெரியும். ஓகே. ஸோ அதில் வந்து வெறும் டீத்தில் ஒர்க் பண்ணால் இட் வில் நாட் பி எனஃப். ஓகே. ஸோ அந்த டைம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஜா சர்ஜரிஸ் பண்ணுவோம். ஸோ சப்போஸ் அப்பர் ஜா இஸ் ஓகே, லோவர் ஜா தான் ஷார்ட்டாக இருக்குன்னா, ஸோ யூ கேன் பிரிங் த ஜா ஃபார்வர்ட். ஓகே. செகண்ட் திங், அப்பர் ஜா இஸ் ஃபைன், நாட் ஃபைன் பட் ஓகே. அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூமெண்ட் இல்லை, ஆனால் கம்மியாக இருக்குது ஸ்மைல், ரொம்ப கம்மியாக இருக்குது ஸ்மைல். சிரிக்கும் போது எல்லாம் அப்படி இருக்குன்னா 4 to 5 millimeters ஆஃப் கம்ஸ் இஸ் சீன். ஸோ த ஹோல் அப்பர் ஜா கேன் பி புஷ்ட் அப். ஓகே. புஷ்ட் அப் ஆஸ் இன் அது சப்போஸ் 5 millimeters அதிகமாக இருக்குன்னா 5 millimeters வில் ரிமூவ் த போன் இன் சைட் அண்ட் தென் யூ ஜஸ்ட் புஷ் இட் அப். ஓகே. ஸோ த லோவர் ஜா அதுக்கேற்ற மாதிரி இட் ஸ்டார்ட்ஸ் மூவிங் அப். ஸோ தட் இஸ் செட் தட் வே. இல்லை ஃப்ரண்ட் அப்பர் ஜாவே ரொம்ப முன்னாடி இருக்குது அப்படின்னா தென் யூ ஹவ் டு புஷ் தட் பேக். ஸோ இட் ஜஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் சர்டன் க்ரைட்டீரியாஸ். அது வந்து ஸ்மைல் டிசைன் பண்ணும்போது ஆல் தோஸ் திங்ஸ், பேசிக்கலி ஃபேஷியல் ஈஸ்தட்டிக்ஸ் இஸ் ஜஸ்ட் அ யூனிட். அது ஃபுல்லாகவே நீங்கள் என்மாஸாக தான் பார்க்கணும். இது மட்டும் பண்ணால் ஓகேவா, அது மட்டும் பண்ணால் ஓகேனா, இட் வில் நாட் ஒர்க் அவுட் தட் வே. ஓகே. ஓகே. ஸோ வென் யூ சீ ஃபேஷியல் ஈஸ்தட்டிக்ஸ், இட் இஸ் அ லாட் மோர் தென் வாட் இட் கம்ஸ் டு த நேக்கட் ஐஸ். ஓகே. ஸோ எல்லாமே இட்ஸ் லைக் இன்டர்லிங்க்ட் இல்லையா? மேபி. எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால மேபி ஒன் திங் இஸ் சப்போர்ட்டிங் த அதர்ங்கிறதுனால. எக்ஸாக்ட்லி. இப்போ நிறைய பேர் பார்த்துருக்கீங்கன்னா தே லைக் அ குட் ஜா லைன். ஸோ அதுக்கு சம்திங் கால்ட் அன் ஆர்த்தோமார்பிக் சர்ஜரிஸ். ஸோ வி டூ சர்ஜரிஸ் டு கிவ் தெம் அ குட் ஜா லைன், ஸ்பெஷலி மேல்ஸ் கம் ஃபார் தட். ஓகே. வேற ஃபீமேல்ஸ்க்கு க்ரைட்டீரியாஸ் ஆஃப் தேர் ஈஸ்தெடிக்ஸ் ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ தேர் ஃபேஸஸ் லுக்கிங் ஓவல் லுக்ஸ் மச் பெட்டர் ஆர் ரவுண்டிஷ் லுக்ஸ் மோர் பெட்டர். ஸோ மென்னோட ஃபேஷியல் ஈஸ்தெடிக் பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் மோர் ஷார்பர் த ஜா லைன், த மேண்டபிள், த ஆங்கிள்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூ நீட் டு மூவ் த ஜாஸ். தேர் ஆர் ஃபீமேல்ஸ் ஹூ கம் வித் வெரி ப்ராட் ஜாஸ், ஸோ யூ கேன் ஸ்ட்ரேட்டன் தட் ஜா டு கிவ் தெம் தட் ஈஸ்தெடிக்ஸ். ஸோ அந்த ஏஸ்தெட்டிக் வைஸ் நீங்கள் இப்படி வேணால் மேனிப்புலேட் பண்ணிட்டு அதை பண்ணலாம். மேனிப்புலேட் பண்ணலாம். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம், அடுத்த கால் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் என் பேர் அஸ்மா. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் கேட்கலாம். ஹலோ. ஹலோ சொல்லுங்கள். ஹலோ, எனக்கு வந்து உள்ளார வந்து பல்லு முளையுது. ஓகே. அது வந்து நான் டாக்டர்கிட்ட காமிச்சேன், எஸ்கிரா போட்டு சொன்னாங்க, போட்டு வந்தேன், ரெண்டு பல்லு முளையுதுன்னாங்க உள்ளார. ஓகே. உள்ளங்கிறது எந்த லொகேஷன்மா? கரெக்டா லாஸ்ட் பல், லாஸ்ட் பல்லு கடவா பல் கிட்ட முளைக்குதா? ஆமா, ரெண்டு சைடும் முளைக்குது. மேலே வந்து ஒன்னு இருக்கு, அது வந்து இறங்கிறது 3 months ஆகும்னு சொன்னாங்க. சரிங்க. அது வந்து நான் போனா அவங்க வந்து கிளீன் பண்ணி விட்டாங்க, அழுக்கெல்லாம் சேர மாதிரி இருக்கிறத கிளீன் பண்ணி விட்டாங்க. சரிங்க. அப்போ க்ளீன் பண்ணிவிட்டு அந்த அடிக்கடி வலிச்சுக்கிட்டே இருக்குது. அவங்க சொன்னாங்க அப்படி பைன் வந்துக்கிட்டே இருந்தால் அவங்க வந்து பல்ல புடுங்கன்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வந்து கடைசி கடவாப்பல் சொல்கிறீங்களா? ஆமாம். அதுக்கிட்ட உள்ளார வந்து எதிர் உள்ளார முறையுது, வெளியே வந்து உள்ளார முறையுது. கரெக்ட். அது வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே அதர் பல் எடுக்கிறது தான். கடைசி கடவாப்பலுக்கு ட்ரீட்மெண்ட்டே கோணையாக முளைக்குது, பக்கத்து பல்ல இடிக்குது, அந்த மாதிரி எதாவது இருந்தானா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே வந்து அந்த பல் எடுக்கிறது மட்டும்தான். அதனாலே உங்களுக்கு லுக்ஸ்லே இல்லை சிரிக்கும் போதே எதுவுமே வித்தியாசம் வராது. ஏன்னா அந்த பல் வந்து பாதி எலும்புக்குள்ளே இருக்கும், பாதி பல் வந்து அந்த பக்கத்து பல்ல தட்டிட்டு இருக்கும். அதனால தான் அந்த பல்ல கண்டிப்பாக வலி வரும். அந்த ஏரியா க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு வாட்டி நீங்கள் க்ளீன் பண்ணும்போதே வலி குறைஞ்சிரும், ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி வலி வரும். ஏன்னா உங்கள் ப்ரஷ் எல்லாம் அந்த ஏரியாலெல்லாம் அவ்வளோ ஈஸியாக போகாது. ஸோ எப்போ சாப்பிடும்போதே அங்கே ஏதாவது சாப்பிட தங்குதுன்னா கண்டிப்பாக அதில் வலி திருப்பி வரும். பல் சொத்தையாகிடுச்சுன்னா இன்னும் பல் எடுக்கிறது கஷ்டம். ஸோ அது முன்னாடியே அந்த பல் எடுத்துகிட்டு அங்கே தையல் போட்டு விட்டுருவாங்க,
ஸோ நார்மலாக ஹீல் ஆகிற மாதிரி அப்படியே ஹீல் ஆகிடும், ஒன்றுமே தெரியாது, வித்தியாசமே இருக்காது வெளியேந்து பார்க்கும்போது. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன், காயத்ரி. டாக்டர் இருக்காங்க, காயத்ரிமா சந்தேகம் கேட்கலாம். ஆ சரி சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. பையனுக்கு வயசு 7 ஆச்சுங்க. சரி, அது மேல பாத்தீங்கன்னா 4 பட்ட அந்த முட்டாய் சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா பிளாக்னஸ் ஆயிடுச்சு, ஃபுல்லா பல்லு ஃபுல்லாவே. அது டாக்டர் போய் கேட்டா 7 வயசுக்கு மேல 8 வயசு மேலதான் விழும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அது விழுவுங்களா இல்ல நம்ம ஆட்டோமேட்டிக் அதை அவங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க? இல்லம்மா, 8 வயசுல உங்களுக்கு மேல பல்லே வந்துடும். ஸோ கண்டிப்பா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்கன்னா அந்த பல்லே ஆட ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் பல் விழுந்துரும். சரிங்களா, சப்போஸ் அங்கே அதுக்கு முன்னாடி ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது, பையனுக்கு வலி இருக்குது, அப்போனா வேணால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், இல்லாட்டி பல் எடுக்கலாம். இல்லைன்னா தேவையில்லை, 8 வயசில் இப்படியோ 8லேருந்து 9க்குள்ளே பல் அந்த மேலே பல் கண்டிப்பாக வந்துடும். ஓகே டாக்டர், அவங்க பயப்படுற மாதிரி பல்லு சொத்தையா இருக்குன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். மேல் பல்லு சொத்தையா இருக்கு, சொத்தையா இருக்கு. அதுல சப்போஸ் ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்க அப்படியே விட்டுலாம், இல்லாட்டி அந்த பல் அப்படியே விழுந்துரும். ஏன்னா அந்த பால் பல் தானே, 7 வயசுல பால் பல் தான் இருக்கும், 8 வயசுல தான் பர்மனன்ட் பல் வருவாங்க. ஓகே, ஸோ அதனால கம்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஒன்றும் ப்ராப்ளம் பெருசாக வரும், அது ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஓகே, இப்போ பொதுவாக இந்த மாதிரி சொத்தப்பல் வந்துச்சு அப்படின்னா கம்ஸ் வந்து பாதிக்காதா இல்லை எப்படி டாக்டர்? லொக்கேஷன் பொறுத்து, சைட்லேருந்தே வந்துருக்குன்னா கண்டிப்பாக அந்த கம்ஸ்லேயே கூட இன்ஃபெக்ஷன் வரும். ஓகே, பட் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய இன்ஃபெக்ஷன் சொத்தப்பல்னாலே இது சொத்தப்பல்ல ப்ராப்ளம் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ம், ஓகே. இட் நெவர் ஸ்ப்ரெட்ஸ் ஃப்ரம் 1 to 12. ஓகே, அந்த பல்ல ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த பல்ல ப்ராப்ளம் இருக்கும். ஓகே, பரவாயில்ல. நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ரெண்டு பல்லுக்கு நடுவில் சொத்தை வந்துச்சுன்னா அதில் ஒரு டூத் பிக் போட்டு, ஒரு சேஃப்டி பின் போட்டு, ஒரு கிளிப்பு போட்டு எல்லாம் போட்டுட்டு கடைசியில் அந்த பக்கத்து பல் வரைக்கும் எல்லாம் டேமேஜ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் அங்கேயே சாப்பாடு போய் தங்கும், அப்போ பக்கத்து பல்ல டேமேஜ் ஆகும். தென் யூ டேமேஜ் யுவர் கம்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நம்மளே ரெடி பண்றதே, காம்ப்ளிகேட் பண்றதே, ப்ராப்ளம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது. ஓகே டாக்டர், பொதுவா இப்போ ஏற்கனவே இதுக்கு முந்தின காலர் கேட்டதுதான், எக்ஸ்ட்ரா பல்லு வளருது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட்ல, இந்த விஸ்டம் டூத் அப்படின்னு ஒரு விஷயம். எக்ஸ்ட்ரா பல் இல்ல, தட் இஸ் சப்போஸ் டு பி, அதுதான் விஸ்டம் டூத். பட் இருக்குறதுல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஜாஸ்ல அது வந்து ஒரு யூஸ்லெஸ் டூத். ஓகே, அது நம்ம யூஸ் பண்ண போது இல்லை, நம்ம யாராவது சாப்பிடும் போது என்ன நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இங்கே தான் சாப்பிடுவோம், இங்கே போய் சாப்பிட மாட்டோம். ஸோ த தேர்ட் மோலார் வந்து விஸ்டம் டூத் இங்கே இருக்கும், டுவர்ட்ஸ் த எண்டாக இருக்கும். ஓகே, அதில் இட் இஸ் பேசிக்லி எவல்யூஷன். ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஏப்ஸ் மங்கீஸ்னால 32 பல் கரெக்டாக ஃபிட் ஆகும். இப்போ ஆஸ் எவல்யூஷன் இஸ் கோயிங், த ஜா சைஸ் இஸ் ரெடியூசிங். ஓகே, அதனால இந்த பிளேஸ் இல்லை அது வரதுக்கு. ஸோ இட் கம்ஸ் கோனையாக, ஃபுல்லாக கோனையாக வரும், இல்லை ஜஸ்ட் டோட்டலி ஆப்போசிட் சைடாக வரும், இப்படி வர்றது இல்லை இப்படி வரும். ஓகே, ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் இட் இல் நாட் கம் அவுட், அந்த வயலே அது வராது. ஓகே, இன்ஃபேக்ட் அது பக்கத்து பல் டேமேஜ் பண்ணும், அதுவே உள்ளே ஒரு கட்டி ஃபார்ம் பண்ணிடும், அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதுக்கு ஒன்லி ட்ரீட்மெண்ட் அந்த டூத் ரிமூவ் பண்ணுறது. ஓகே, திருப்பி வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? தேவையில்லை, வளராது, அது பர்மனன்ட். ஓகே, ஒன்ஸ் ரிமூவ்ட் இட் இஸ் ரிமூவ்ட், தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ பர்மனன்ட் டூத்தில் அப்படி ஒரு நல்ல விஷயம் இருக்குது நமக்கு. ஓகே டாக்டர், இப்போது நம்ம ஜா கரெக்ஷன் பற்றி பேசும்போது இப்போ நிறையா இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எல்லாருக்கிட்டேயுமே ஃபோன் இருக்குது, ஸோ எவ்ரிபடி ஹேஸ் அ எக்ஸசைஸ் பேட்டர்ன் இன்டர்நெட்டில். ஸோ அந்த மாதிரி இப்போ ஜாக்குன்னு தனியாக எக்ஸசைஸ் வந்திருக்கு, இப்போ டாக்டர் அதை ப்ரிஃபர் பண்ண முடியுமா? இப்போ டபுள் சின் இருக்கவங்க இல்லை எக்ஸ்ட்ரா சீக் இருக்கிறவங்க, நீங்கள் அந்த எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா அந்த சீக் குறையும் இல்லை டபுள் சின் குறையும் அப்படின்ற மாதிரி? டெஃபினெட்லி தெர் ஆர் லாட் ஆஃப் எக்ஸசைசஸ் லைக் தட். நாங்களே வந்து ஃபிசியோதெரப்பி கூட சொல்லுவோம், தெர் ஆர் டிஃப்ரெண்ட் மசில்ஸ் ஆக்டிங் இன் யோர் ஃபேஸ். ஃபேஸில் வந்து ஆக்ட் ஆகுற மாதிரி வேறு என் பாடியில் எந்த பார்ட்டில் உங்களுக்கு மசில்ஸ் ஆக்ஷன் இருக்காது. ஒரு நார்மல் ஸ்மைல் 17, 18, 20, 25, 30, 40 மசில்ஸ் ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுகெதர். ஸோ இமேஜின் அது வந்து இப்போ டபுள் சின் இருக்குன்னா மசில் இஸ் கரெக்ட். ஓகே, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிலோ த ஸ்கின் பட் அபவ் த மசில் யூல் ஹாவ் லாட் ஆஃப் ஃபேட் தர். ஓகே, அந்த ஃபேட் டெபோசிஷன்னால அது இருக்கும். ஸோ யூ கீப் ஆன் டூயிங் ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் லைக் யூ ஜஸ்ட் புஷ் திஸ், யூ புல் திஸ், யூ மூவ் யர் ஜா, அந்த மசில்ஸ் ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி யூ கீப் ஆன் புல்லிங் இட் அப்வர்ட்ஸ், அந்த மசில்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ தேர் ஆர் சம் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் தட் யூ கீப் ஆன் டூயிங், யூ கீப் ஆன் ப்ளோயிங், தட் இஸ் ஆல்சோ அன் ஆக்ஷன், தட் இஸ் ஆல்சோ அ மசில் ஆக்ட். ஓகே, நிறைய டைம் நான் வந்து ஒரு சர்ஜரி முடிக்கிறதுக்கு அப்புறம் ஐ கிவ் த பேஷண்ட் டெல் தம் டு ஈட் ச்யூயிங்கம் ஜஸ்ட் டு ஆக்ட் யுவர் மசில். ஏன்னா நிறைய நாள் ரொம்ப நாள் ஆகிடும் அவங்க வந்து ஐயோ இல்லை எனக்கு பயமாக இருக்குது சார், இதை பண்ண மாட்டேன் சார் அப்படின்னா தே வில் நாட் லைக் ச்யூயிங். ஸோ மசில்ஸ் ஆக்ட் பண்ணுறதுக்கு அது கொடுத்தீங்கன்னா ஆல் தீஸ் ஆர் மசில் ஆக்டிங், தீஸ் ஏரியாஸ் தேர் ஆல் மசில்ஸ் ஆக்ட். சில டைம் வந்து கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணனாலே இந்த மசில்ஸ் வீங்கிடும். ஸோ வெளியே இருந்து பார்க்கும்போதே பார்ப்பீங்க
நார்மலாக தான் இருக்கும் ஃபேஸ், ஆனால் இங்கே ஒரு நல்ல சப்பி சீக்ஸ் மாதிரி இருக்கும். பட் தட் இஸ் ஆக்சுவலி த மசில் காட் ஹைப்பர்ட்ரோபி. ஓகே, பெருசாக. பட் டூ மச் ஆஃப் சூயிங்கம் காசஸ் கேவிட்டி? நாட் டூ மச் ஆஃப் சூயிங்கம் கேவிட்டி. கேவிட்டி இஸ் காட் நத்திங் டு டூ வித் சூயிங்கம். ஓகே, கேவிட்டி பால் பால் குடித்தாலும் கூட கேவிட்டி வரும். அதுக்கிட்ட பால் நல்லது இல்லைன்னா சொல்ல முடியாது இல்லையா. இட் இஸ் ஹவு யூ மெயின்டைன் யுவர் ஹைஜீன், தட்ஸ் ஆல். கேவிட்டி இஸ் ஒன்லி அப் டு வித் ஹைஜீன், தட்ஸ் ஆல், நத்திங் எல்ஸ், நத்திங் எல்ஸ். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். முளைக்கவே இல்லைங்க. இப்போ பையனுக்கு 7 வயசு தான் ஆயிருக்கு சார். நார்மலாகவே அங்கே முளைக்கிறதுக்கு டைமே 8 வயசு, 8, 8.5 தான் அந்த அங்கே பல்லே வரும். மேலே மேல் தாடையில் முன்னாடி பல் வந்து 8, 8.5 வயசில் தான் வரும் சார். ஸோ நீங்கள் கவலையப்பட வேண்டாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். அடுத்த காலை பார்த்துலாம் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேம், நிமா ஹியர் ஃப்ரம் ராயப்பேட்டா. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். இப்போ என்னோட பையனுக்கு வந்து 12 இயர்ஸ் ஆகுது டாக்டர். சரிங்க. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோலார் டீத் வந்து மோலார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றொன்னா கேவிட்டிஸ் அதிகமாகிட்டே இருக்கு. ஓகே, அது இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாகவே போயிடுது. ஸோ அதை வந்து ரூட் கெனல் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. ரூட் கெனல் வந்து 12 இயர்ஸில் பண்ணலாமா? டிபெண்ட்ஸ் எந்த டூத்தில். சப்போஸ் ஃபர்ஸ்ட் மோலார் இருக்குன்னா அதோட ஃபுல் ஃபார்மேஷன் ஆயிருக்கும், ரெடியாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் பண்ணலாம், கண்டிப்பாக ரூட் கெனல் பண்ணலாம், அதில் டவுட்டே இல்லை. ஆல் த ஃபர்ஸ்ட் மோலார்ஸ் நாலு பக்கமே அப் திஸ் சைட் திஸ் சைட் திஸ் சைட் திஸ் சைட் ஆல் வில் கம் பேக் அட் 6 இயர்ஸ். ஸோ அதில் நீங்கள் கண்டிப்பாக ரூட் கெனல் பண்ணலாம், ரூட் ஃபார்மேஷன் முடிஞ்சிருக்கும் 12 இயர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக. பட் செகண்ட் மோலார்ஸ் அப்படி வருது அப்படின்னா யூ ஹவ் டு டேக் அன் எக்ஸ்ரே, சி ஹவு இஸ் த ரூட் ஃபார்மேஷன். அதுக்கப்புறம் தான் யூ கேன் டேக் அ கால் வெதர் அந்த ரூட் கெனல் பண்ணுமா வேண்டாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த காலை பார்த்தலாம் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மொய்தீன் காயல்பட்டத்துலேருந்து பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகே சார், சொல்லுங்கள். டாக்டர் சொல்லுங்கள் சார். அந்த இரவில் வந்து தூக்கத்தில் வந்து இந்த டூத் கிரைண்டிங் பண்ணுறதுக்கும் இந்த கேவிட்டிஸுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா? டூத் கிரைண்டிங்க்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சார். டூத் கிரைண்டிங்கில் வந்து டாப் லேயர் டேமேஜ் ஆகிடும். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பல்லு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் லேயர் மட்டும்தான் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரெங்தி ஸ்ட்ரெங்க் அதில் தான் இருக்கும். ஸோ அது தேஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் செகண்ட் லேயரெல்லாம் கொஞ்சம் பல் கூச ஆரம்பிக்கும். ஸோ இந்த கேவிட்டி அஸ்ஸச் எதுவுமே இதில் வராது, பட் அதுக்கப்புறம் பல் கூச ஆரம்பிக்கும். அதில் ஏதாவது மாட்டுதுன்னா ப்ரொக்ரெஷன் ஆஃப் அ கேவிட்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த அந்த பேரியர் அவங்களுக்கு அது பல்லோட பேரியரே போயிடுது. ஸோ அது பல் கடிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு தனியாக பிளாஸ்டிக் ஸ்ப்ளிண்ட் வரும். அந்த ஸ்ப்ளிண்ட் போட்டோன்னா அட்லீஸ்ட் அந்த ஹேபிட்ஸ் ஸ்டாப் ஆகிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். அடுத்த காலை பார்த்தலாம் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? மேம், நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். என் பையனுக்கு 8 வயசு ஆகுது மேடம். ம், ஆனால் பல் விழுந்துருச்சுங்க, கீழ் பல்லும் மேல் பல்லும். ஆனால் பல் சந்தில் பல் வந்து சந்து சந்தாக இருக்குதுங்க, கேப் விடுது ஒவ்வொரு பல்லுக்கும். சரி, ஒவ்வொரு பல்லுக்கும் கேப் விடுதுங்க, அது நெருங்கிடுங்களா இல்லை பல்லு கட்டணுங்களா? இல்லைம்மா, இப்போ வந்து நீங்கள் சொல்ல முடியாது பல்ல கேப் வருமா வராதானா. அது வந்து அட்லீஸ்ட் ஒரு இப்போது முன்னா மேல் தாடை முன்னாடி பல் மட்டும் வந்திருக்குன்னா அதுக்கப்புறம் பக்கத்தில் பல் வரணும், சிங்கப்பல் வரணும். சிங்கப்பல் வந்ததுக்கு அப்புறம் தான் அது புஷ் ஆகி உள்ளே வரும். ஸோ அப்போ வரைக்கும் உங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியாது இது ரொம்ப கேப்பாக இருக்குமா இல்லை என்ன இருக்கும்னா. அந்த ஸ்டேஜோட பேரே வந்து அக்லி டக்லிங் சொல்லுவாங்க, ஒரு டக் மாதிரி இருக்கும், அப்படியே வெளியே இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அந்த பக்கத்தில் சிங்கப்பல் வந்ததுக்கப்புறம் தான் அந்த புஷ்னால் தான் அது கொஞ்சம் ஓரளவுக்கு அலைன்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் 12 இயர்ஸ் டைமில் நீங்கள் வந்து சப்போஸ் இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணலாம் ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணுமா, அந்த பிரேசஸ் போடணுமா வேண்டாமான்னு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர், சின்ன பிரேக் அப்புறமா. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும். ஹலோ டாக்டர்.